மத்திய பட்ஜெட்டிற்கு தொழில்துறையினர், வியாபாரிகள் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு நல்ல திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டங்கள், பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர்களால் சிறப்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இன்னைக்குரிய வேலையின்மை பிரச்சினை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். எப்படி பல துறைகளில், வேளாண்மை துறையில், தொழில் துறையில், சர்வீஸ் செக்டர்லாம் எப்படி வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம் என்று ஒரு சிறப்பு முக்கியத்துவம் பெற்ற அறிவிப்புகள் வந்திருக்கிறது. நிறைய நிதி ஆதாரங்களை பெருக்கி அதன் மூலமாக எப்படி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரலாம், இளைஞர்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பு பயிற்சிகள் அளிக்கலாம் என்பதையெல்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பாராட்டத்தக்கதாக நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, பெண்கள் முன்னேற்றத்திற்கான நிறைய அறிவிப்பு திட்டங்கள் வந்திருக்கிறது. குறிப்பாக கிராமம் சார்ந்த பெண்கள், நகர்ப்புறம் சார்ந்த பெண்கள், உங்களுக்கு தெரியும் எஸ்டிஜியில் இருந்தாலாகக்கூடிய பெண்கள், இவர்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு விமன் இன் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. வளர்ச்சியில் பெண்களை எப்படி முக்கியம் படுத்துவது, இதை உண்மையிலே நம்ம பாராட்டுறோம். கடுகு, நிலக்கடலை, சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை உள்நாட்டிலேயே அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என விருதுநகர் அனைத்து வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வருமான வரி விதிப்பு முறையில் நிலையான கழிவு 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை வரவேற்பதாக அச்சங்கத்தின் தலைவர் கார்த்திகேயன் கூறியுள்ளார். மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. வேளாண் உற்பத்தியை வந்து அப்படின்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாட்டிலேயே வந்து இதை உற்பத்திகளை ஏற்படுத்தணும், அதாவது சூரியகாந்தி விதை, இந்த மாதிரியான ஆயில் சீட்ஸ் எல்லாமே வந்து இங்கிருந்தே உற்பத்தி செய்யப்பட்டு நாமே எண்ணெய்களுக்கு வந்து அப்படின்னா அந்த வித்துக்களை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு இலக்காக கொண்டு இது வந்து பயணிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிறு குறு நடுத்தர தொழில் உற்பத்தி பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்தும் இ காமர்ஸ் திட்டம் மிகச்சிறந்த நடவடிக்கை என்று தூத்துக்குடி மாவட்ட சிறு குறு நடுத்தர தொழில்கள் சங்க தலைவர் நேரு பிரகாஷ் குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்ஜெட்டில் சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது முத்ரா என்று சொல்லக்கூடிய மத்திய அரசின் கடன் திட்டம் 10 லட்சம் ரூபாய் என்ற நிலையிலிருந்து ரூபாய் 20 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். அதேபோல் சிறு தொழில், குறு மற்றும் சிறு தொழில்கள் புரியவர்கள் 90 நாட்களுக்குள் தங்களுடைய அசல் மற்றும் வட்டியை வங்கிக்கு செலுத்தாவிட்டால் அவர்கள் வராக்கடனாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மேலும் அரசாங்கம் மூலமாக நிதி உதவி செய்து சிறு தொழிலை காப்பாற்றுவதற்காக மிக அருமையான ஒரு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம்.